அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் சூரப்பாவிற்கு எதிராக விசாரணை குழு அமைத்தது தொடர்பாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரப்பா மீதான ஊழல் புகார்கள் குறித்து விசாரணை நடத்த நியமிக்கப்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதி கலையரசன் விசாரணைக்கான ஆயத்தப் பணிகளை துவங்கிய நிலையில் சூரப்பா மீது புகார் கொடுத்தவர்களிடம் இந்த வாரம் விசாரணை நடத்தவும் முடிவு செய்துள்ளார். மின்னஞ்சல் மூலம் வரும் புகார்களின் உண்மைத்தன்மை குறித்து ஆராய்ந்து விசாரணை நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். இந்த நிலையில் துணைவேந்தர் சூரப்பா மீது ஊழல் குற்றச்சாட்டு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் பழனிசாமிக்கு 5 பக்கம் கொண்ட கடிதத்தை ஆளுநர் எழுதியுள்ளார். அவர் எழுதிய கடிதத்தில் சூரப்பா நேர்மையானவர் என்று குறிப்பிட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பீகார் தேர்தல் முறையை பின்பற்றி முதியோர்களும் மாற்றுத்திறனாளிகளும் வாக்களிக்க வேண்டுமென தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டிருப்பது முறைகேட்டிற்கு வழிவகுக்கும் என எம்பி டி ஆர் பாலு தெரிவித்துள்ளார். திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் பீகார் தேர்தல் முறையை பின்பற்றுமாறு அனைத்து மாநிலங்களுக்கும் கடந்த அக்டோபர் 3 அனுப்பிய சுற்றறிக்கை அதிர்ச்சி ஊட்டுவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த சுற்றறிக்கை ஒளிவு மறைவற்ற வாக்களிக்கும் முறையினை சீர்குலைக்க வழிவகை செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அரசியல் கட்சியினரை கலந்தாலோசிக்காமல் சுற்றறிக்கை வெளியிட்டது தேர்தல் ஆணையத்தின் நோக்கத்தை சந்தேகத்திற்கு உள்ளாக்கியுள்ளதாகவும் கூறியுள்ளார். இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய சுற்றறிக்கைகளை உடனடியாக நீக்க வேண்டும் எனவும் அனைத்து அரசியல் கட்சியினருடன் ஆலோசித்து சிறந்த தீர்வை காண வேண்டும் எனவும் அந்த கடிதத்தின் வாயிலாக டி ஆர் பாலு வலியுறுத்தியுள்ளார். சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு 10 கூடுதல் நீதிபதிகளை நியமிக்க குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளித்துள்ளார். மாவட்ட நீதிபதிகள் அந்தஸ்தில் இருந்து கண்ணம்மாள் சண்முக சுந்தரம், சத்திக்குமார் சுகுமார குரூப், முரளி சங்கர் குப்புராஜு, மஞ்சுளா ராமராஜு, தமிழ்ச்செல்வி, சந்திரசேகரன், நக்கீரன், சிவஞானம் வீராசாமி, இளங்கோவன் கணேசன், ஆனந்தி சுப்பிரமணியன் ஆகிய 10 பேரையும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க உச்சநீதிமன்ற கொலீஜியம் பரிந்துரைத்திருந்த நிலையில் அதற்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தற்போது ஒப்புதல் அளித்துள்ளார். இவர்களில் முரளி சங்கர், தமிழ்ச்செல்வி ஆகியோர் கணவன் மனைவி ஆவார்கள். தற்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கை 54 உள்ள நிலையில் இவர்கள் நீதிபதிகளாக நியமிக்கப்படும் பட்சத்தில் நீதிபதிகள் எண்ணிக்கை 64 உயரும். உயர்நீதிமன்றத்தின் அனுமதிக்கப்பட்ட நீதிபதிகளின் எண்ணிக்கை 75 என்பது குறிப்பிடத்தக்கது. வாகனங்களுக்கு எஃப்சி வழங்குவதற்கு தனியார் நிறுவனங்கள் மூலம் நடைபெற்ற வசூல் குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஆர்டிஓ அலுவலகங்களுக்கு எஃப்சிக்கு செல்லும் வாகனங்கள் ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனத்திடம்தான் ஒளிரும் பட்டை, வேக கட்டுப்பாட்டு கருவி, GPS போன்றவை வாங்க வேண்டும் என போக்குவரத்துத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உத்தரவிட்டிருப்பதை கண்டிப்பதாக கூறியுள்ளார். அரசு துறையை தனியார் நிறுவனத்திற்கு அடிமையாக்கும் அளவிற்கு அந்த தனியார் நிறுவனங்களுக்கும் போக்குவரத்துத்துறை அமைச்சருக்கும் என்ன உறவு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் பாதுகாப்புக்கு எதிரான இந்த விதிமுறைகளை வகுத்துக் கொடுத்தது யார் என லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை மேற்கொள்ள தவறினால் திமுக ஆட்சி அமைந்தவுடன் போக்குவரத்துத்துறையில் நடந்துள்ள இந்த மெகா வசூல் முறைகேடு தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்டாலின் எச்சரித்துள்ளார். பொதிகை தொலைக்காட்சியில் சமஸ்கிருத செய்திகளை தடை செய்யும் விவகாரத்தில் நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வாய்ப்பில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை கூறியுள்ளது. பொதிகை உள்பட பிரசார் பாரதி நிறுவனத்தின் ஆளுகையின் கீழ் செயல்படும் அனைத்து மண்டல தொலைக்காட்சிகளிலும் தினமும் சமஸ்கிருத செய்தி ஒளிபரப்பப்பட வேண்டும் எனவும் சனிக்கிழமை தோறும் சமஸ்கிருதத்தில் வாராந்திர அறிக்கை ஒளிபரப்பப்பட வேண்டும் என்றும் உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கறிஞர் கண்ணன் முறையிட்டார். தமிழ்மொழி வளர்ச்சிக்காகவே பொதிகை தொலைக்காட்சி உள்ளதாக கூறிய வழக்கறிஞர் வெறும் 20,000 மக்கள் தொகை மட்டுமே கொண்ட சமஸ்கிருதத்திற்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று வினவினார். அதற்கு உங்களுக்கு குறிப்பிட்ட மொழி செய்தி பிடிக்கவில்லை என்றால் அந்த செய்தியை பார்க்காமல் இருக்கலாம் என நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி தெரிவித்தனர். இவ்வழக்கை நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வாய்ப்பில்லை என கூறிய நீதிபதிகள் மனுதாரர் மனுவாக தாக்கல் செய்தால் விசாரிக்கலாம் என்றனர். தூத்துக்குடியில் மனைவி மற்றும் மகளை கொலை செய்தவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை வழங்கி மாவட்ட மகளிர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தூத்துக்குடி விஎன்டி காலனியைச் சேர்ந்தவர் சங்கர், 42 வயதான இவர் குடும்ப பிரச்சனையில் தனது மனைவி கோகிலா மற்றும் 3 வயது மகள் புவனாவை கடந்த 2014 கொலை செய்தார். இதுகுறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி மகளிர் நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி பாண்டியராஜன் சங்கருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 2,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளித்துள்ளார்.
கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே நடந்த விபத்தில் கணவன் கண்முன்னே மனைவி அரசு பேருந்தின் சக்கரத்தில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். நாகர்கோவில் அடுத்த அருகுவிளை பகுதியைச் சேர்ந்த செந்தில்குமார் தனது மனைவி வளர்மதியுடன் இருசக்கர வாகனத்தில் ஆட்சியர் அலுவலக சாலையில் சென்றுள்ளார். அப்போது பின்புறம் வந்த அரசு பேருந்து இருசக்கர வாகனத்தின் பக்கவாட்டில் மோதியதில் செந்தில்குமாரும் வளர்மதியும் கீழே விழுந்தனர். அப்போது வளர்மதி மீது அரசு பேருந்தின் பின்சக்கரம் ஏறி இறங்கியது. அதில் கணவன் கண்முன்னையே வளர்மதி உயிரிழந்துள்ளார். தகவல் அறிந்து வந்த நாகர்கோவில் போலீசார் உடலை மீட்டு ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செந்தில்குமாரும் காயங்களுடன் சிகிச்சை பெறும் நிலையில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வார நாட்களிலும் 2000 பேர் தரிசனம் செய்ய அனுமதி வழங்கி கேரள அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வை தொடர்ந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு வார நாட்களில் 1000 பேரும் வார விடுமுறை நாட்களில் 2000 பேரும் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வந்தனர். இதன் காரணமாக கோயில் வருமானம் பெருமளவில் பாதிக்கப்பட்டதாகவும் பக்தர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் எனவும் தேவசம் போர்டு தெரிவித்திருந்தது. இந்நிலையில் சபரிமலை கோயிலுக்கு வார நாட்களில் 2000 பேரும் வார விடுமுறை நாட்களில் 3000 பேரும் தரிசனம் செய்ய கேரள அரசு அனுமதி வழங்கியுள்ளது. மேலும் சபரிமலை வனப்பகுதியில் வசிக்கும் மலையரையா சமூக மக்கள் சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மலைப்பாதை வழியாக செல்ல அனுமதி வழங்கப்படுவதாகவும் வனத்துறை அமைச்சர் கே ராஜு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பாஜக நடத்தி வரும் வேல் யாத்திரை வரும் 7ஆம் தேதி திருச்செந்தூரில் நிறைவு பெறுவதாக கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் அறிவித்துள்ளார். அன்றைய யாத்திரையில் மத்திய பிரதேச முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொள்ளவிருப்பதாக தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 6ஆம் தேதி பாஜக மாநில தலைவர் எல் முருகன் திருத்தணியிலிருந்து வேல் யாத்திரையை தொடங்கினாா்.